ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியான குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கறி மசால் ஜாமான் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிடலாம். இதுக்கு நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா வெள்ளை குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, உப்பு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு காயை நல்லா அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடணும். இப்போ சைடில் நாம் தேவையான அளவு தேங்காய் துருவல், மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு ரெண்டு மூணு துண்டு, வந்து முந்திரி பருப்பு, கசகசா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் காய் அதுவே வதங்கிட்டுருக்கு, தண்ணியெல்லாம் சேர்க்கல, இதிலே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும். காய் ஏற்கனவே வெந்ததாக இருக்குது. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நமக்கு வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்க்குறப்போ குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தோழி லதா, மீண்டும் சந்திப்போம்.